Like, good afternoon. மதிய வணக்கம் அனைவருக்கும். வந்திருக்கும் அரசு அதிகாரிகள் அனைவருக்குமே, வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்குமே மதிய வணக்கம். சாப்பிட்டு வந்தாச்சா எல்லாரும்? நிறைய பேர் பிரியாணிலாம் சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஸ்ரீ ஸ்ரீனிவாசன், செந்தில்குமார், சதீஷ்குமார், யோகலட்சுமி, கங்காதரன், சிவரஞ்சனி, கார்த்தியம்மு, கங்காதரன், குமரேசன், மாரியப்பன், ஓகே, கோகிலா கோகிலா, மௌனியா ப்ளூ, லாவண்யா, காவ்யா பாண்டியன், கவிதா, ஆரதி, மகேஷ், பாக்யலட்சுமி, பிரகாஷ் டி, கங்காதரன், சிவகாமி, பிரேம்குமார், கனகதேவி, சாய் சந்திரா, அனீஷ், சாரி அசோக் வைத்தி, பூபாலன், எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன். ஸோ வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பார்க்குற முன்னாடி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படியே. சரி, யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நக்கி குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். இந்து இந்து, ஏஞ்சல் ஃப்ரா, சித்ரா, ராஜபார்த்திபன், கனி கனிமொழி. ஸோ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு ராஜாராம் மோகன் ராய் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ராஜாராம் மோகன் ராய் வச்சு கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் எப்போவுமே இருக்கும். ஒரு கொஸ்டின் தான் இருக்குமா? அது ஒரு கொஸ்டினாகவும் இருக்கலாம். இன்னும் இப்போ ஃபியூச்சரில் வந்து நமக்கு 5 கொஸ்டினாகவும் இருக்கலாம், 10 கொஸ்டினாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு கொஸ்டின் எப்போவுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு 10 நிமிஷம் நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கரெக்டாகி, ஓகே, நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இருக்கலாம், ஒரு கொஸ்டினில் எனக்கு கட் ஆஃப் போச்சு, ஒரு 4 கொஸ்டின்ல எனக்கு கட் ஆஃப் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கிறதுக்கு முடியாம இந்த கொஸ்டின் உங்களுக்கு காப்பாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க கிளாஸை. ஓகே, ஸோ ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். இந்திய வரலாறுல இந்திய சீர்திருத்தவாதிகள் நிறைய பேர் நம்ம படிப்போம். ஓகேவா? ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னு சொல்லி படிப்போம். சீர்திருத்தவாதிகள்ல முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இவர் தான். ஓகேவா? இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கைகள் இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா பேசினார். ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணார் அப்படின்றத பார்க்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ரெஃபார்மிஸ்ட், ரிவைவலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு உண்டு. சீர்திருத்தவாதிகள், மறுமலர்ச்சியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. இந்த சீர்திருத்தவாதிகள்னா யார் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருமே ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்கு, பல வருஷமா இதை ஃபாலோ பண்ணிட்டு வரா இருக்கால, இதுல இருக்கக்கூடிய தப்பானதெல்லாம் சரி செய்யணும்னு நினைப்பாங்களா, அவங்க ரெஃபார்மிஸ்ட், ரிஃபார்ம் பண்ணக்கூடியவங்க, அதாவது சீர்திருத்தக்கூடியவங்க. ரிவைவலிஸ்ட்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்குமே இருக்க கட்டமைப்பு இருக்குல்ல, அதை அழிஞ்சுக்கிட்டு வரும், அந்த அழிஞ்சிக்கிட்டு இருக்கதை மறுபடியும் நம்ம வந்து புதுசா கொண்டு வரணும், அதை மறுபடியும் நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படிம்பாங்கல்ல, அவங்க மறுமலர்ச்சிவாதிகள். ஓகே, யாருமே இருந்ததை வந்து மறுமலர்ச்சி பண்றாங்க, அவங்க ரிவைவலிஸ்ட். ஓகே, அதுல நம்மால் யாரு, ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ரெஃபார்மிஸ்ட், ஒரு சீர்திருத்தவாதி, பெரியார் மாதிரி. ஓகே, இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தப்புகளை மாத்தணும் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சீர்திருத்தவாதி தான் நம்ம ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். ஓகேவா? சரி, ஓகே, வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சீலி மகாராஜ், கோகிலாதேவி, சந்திரிகா, ராஜிவேல், ஓகே, எல்லாருமே குட் ஆஃப்டர்நூன். ஓகே, ஓகே, கவின் பாலா, இருங்க தலைவா, இப்போ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள தலைவன் இவர் இறந்ததுக்கு போயிட்டார். ஓகே, ஸோ எப்போ பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்கவர் தான் நமக்கு ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ ஏன் வைக்கிது அப்படின்னா, நிறைய பேர் நம்ம பேராக படிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி ஃபோட்டோவை படிச்சோன்னா அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவர் தான் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மே 22ஆம் தேதி பிறக்கிறார். மே 22ஆம் தேதி 1772, 1772ல வந்து பிறக்கிறார். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன். எதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வெஸ்டர்ன் ஐடியாஸ், மேற்கத்திய சிந்தனைகள் இருக்குல்ல, இதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறார். அதாவது இங்கிலீஷ் எஜுகேஷன், அங்க இருக்கக்கூடிய ஐடியாலஜிஸ், ஓகேவா, அங்க இருக்கக்கூடிய கருத்தியல்கள், இதெல்லாம் இவருக்கு ரொம்ப ஈர்ப்படையுது. ஓகேவா? அது எல்லாத்தையும் நம்ம இங்கேயே செயல்படுத்தணும். ஏன்னா அங்க நிறைய மூட நம்பிக்கைகள் விஷயங்கள் பண்றாங்க. ஓகேவா? அங்க இருக்க மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அவங்கள மாதிரி நம்மளும் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெஸ்டர்ன் ஐடியாஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறார். ஓகேவா? ரெண்டா பாத்தீங்கன்னா, எந்த ஊர்ல பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ராதா நகர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. ஓகேவா? அந்த காலத்து பெங்கால் பிரசிடென்சி. ஓகேவா? அந்த காலத்துல வங்காளம், நமக்கு 3 பிரசிடென்சி பார்த்திருக்கோம். அதுல பெங்கால் பிரசிடென்சி சொல்லி சொல்லக்கூடிய வங்காள மாகாணத்துல வந்து நமக்கு ராதா நகர் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறக்கிறாரு. அது எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹூக்ளி அப்படின்ற ஒரு மாவட்டம் இருக்கு கல்கத்தா பகுதியில். ஓகே, வெஸ்ட் பெங்கால்ல ஹூக்ளின்னு ஒண்ணு இருக்கு கல்கத்தா பக்கம். அந்த ஹூக்ளி மாவட்டத்துல கூடிய ராதா நகர்ல மே 22ஆம் தேதி 1772ல பிறக்கிறார். ஓகே, இவர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வங்காள மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபாதர் ஆஃப் பெங்கால் ரெனைசன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகேவா? சோ வாஸ் தி ஃபாதர் ஆஃப் பெங்கால் ரெனைசன்ஸ், வங்காள மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுவார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு நம்மளோட ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். ரொம்ப முக்கியம். அப்புறம் இவரோட தாய்மொழி என்ன, டிஎன்பிஎஸ்சில இப்படி கேட்கலாம். நமக்கு ரீசெண்டா குரூப் ஒன்ல பாத்தீங்கன்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வச்சு பர்சனலாவும் கேட்டிருந்தாங்க. அதை மாதிரி இவரை பத்தி பர்சனலா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட மதர் டங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்காலி. ஓகே, இவரோட தாய்மொழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட தாய்மொழி வந்து நமக்கு வங்காள மொழி தான் இவரோட தாய்மொழி. ஓகே நம்ம யாருன்னு பார்த்தோம் பெங்காலத்துல அந்த வங்காள மாகாணத்துல பிறக்கிறார். சோ வங்காளம் அப்படின்றதான் இவரோட தாய்மொழியா இருக்கு. மத்த இது போக இவருக்கு சான்ஸ்கிரிட் இப்ப தெரியுது, அரபிக் தெரியுது, பெர்சியன் பாரசீக மொழி தெரியுது, இங்கிலீஷ் தெரியுது. ஓகே இது போக சான்ஸ்கிரிட், அரபிக், பெர்ஷியன், இங்கிலீஷ்ன்னு சொல்லக்கூடிய மற்ற ஒரு 4 மொழிகளை வந்து கத்துக்கிறார். ஓகே ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன எதை பத்தி பேசுறாரு ரொம்ப ரொம்ப டீப்பா எதை பத்தி பேசுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோனோதீசியம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அண்ட் ஆன்டி ஐடாலஜி ஐடால்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய 2 விஷயத்தை பேசுறாரு. மோனோதீசியம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒற்றை கடவுள் கோட்பாடு. ஓகேவா, கடவுள் ஒருவர். பிற்காலத்துல அறிஞர் அண்ணா பேசினார்ல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு அந்த கான்செப்ட் தான், வேற எதுவுமே கிடையாது. சோ கடவுள் வந்துட்டு பேர்கள்ல தான் வேற வேற இருக்கிறாங்க, ஆனா கடவுள் என்பவன் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த கான்செப்டுக்கு வர்றாரு. அதான் மோனோதீசியம். ஓகே ஆன்டி ஐடால்ட்ரி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி ஐடால் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, சிலை. ஓகே சிலை வழிபாடுக்கு எதிராக இருக்கிறார். ஓகேவா ஆன்டி அப்படின்னா எதிராக இருக்கக்கூடியது, ANTI நான் சொல்றது. ஓகேவா ஆன்டி அப்படின்னா எதிராக இருக்கக்கூடியது. ஓகேவா சோ எதிராக இருக்கக்கூடியதுன்னா ஐடால்ட்ரிக்கு எதிராக இருக்கக்கூடியது. ஓகே அந்த சிலை வழிபாடுகள் இருக்குல்ல, அந்த சிலை வழிபாடுகள் நம்ம கிட்ட தேவை கிடையாது. ஓகே பண்டைய இந்தியர்கள் வந்து சிலை வழிபாடு பண்ணல. ஓகேவா அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஆன்டி ஐடால்ட்ரி கான்செப்ட்ல வந்து ஸ்டாண்ட் பண்றாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கான்செப்ட். இது TNPSCல ரிப்பீட்டடா இவர் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே இவர் மோனோதீசியம் வந்து ஃபாலோ பண்ணாரு, ஆன்டி ஐடால்ட்ரி. ஓகேவா சிலை எதிர்ப்பு மற்றும் ஒற்றை கடவுள் கோட்பாடை தான் இவர் வந்து பின்பற்றார். அதை தான் இவர் வந்து ஃபாலோ பண்ணவும் சொல்றாரு. ஓகேவா அப்புறம் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல உள்ள இந்து மதங்கள் வந்து எப்படி இருந்துச்சு. ஓகேவா அந்த காலத்துல பண்டைய காலத்துல இந்தியர்கள் வந்து இந்திய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை கடவுள் கோட்பாடு அப்படின்னு தான் முன்னிறுத்தி வச்சு வழிபட்டு இருந்தாங்க. சோ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். இப்ப கடவுளா பிரிச்சு பிரிச்சு சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தெளிவா சொல்றார். ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விதவைகள் மறுமணம். ஓகே இவரை வந்து நம்ம ரெஃபார்மிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோமா, சீர்திருத்தவாதின்னு சொல்லி சொன்னோம். எந்த இடத்துல இவர் சீர்திருத்தவாதியா தெரியறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்து மதத்தையும் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எந்த மதத்தையும் எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஓகேவா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல பெண்களுக்கு கல்வி அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்றாரு. பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும். அப்புறம் விடோ மேரேஜ், ரீமேரேஜ்னு சொல்லி சொல்லுவாங்க. விதவைகள் மறுமணம், விதவைகள் மறுமணத்தை வந்து பெருசா பெரிய தலைவர்கள் வந்து ஆதரிச்சுக்க மாட்டாங்க. ஆனா இவர் ஓகேவா முந்தைய காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆதரிச்சு பேசியிருக்காரு. விதவைகள் மறுமணம் பண்ணிக்கணும். ஓகேவா நமக்கு தமிழ்நாட்டுல யார் பேசுறாங்க அப்படின்னா நமக்கு பெரியார் அவர்கள் பேசுறாங்க. விதவைகள் வந்து மறுமணம் செய்யணும்னு சொல்லிட்டு சோ விதவைகள் வந்து மறுமணம் செய்யணும். அப்புறம் பாலிகமி ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலிகமி அப்படின்றது நமக்கு வந்து முடிவுக்கு வரணும். ஓகேவா பாலிகமினா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்குவார். ஓகேவா சோ அந்த மாதிரி ஒருத்தர் நிறைய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அது வந்து முடிவுக்கு வரணும். அப்புறம் வந்து இந்த ஆணாதிக்க சிந்தனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா ஆண்கள் தான் வந்து எல்லாத்துலயுமே நாங்க வந்து உயர்ந்தவங்க பெண்களை விட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆணாதிக்க சிந்தனைகள்லாம் முடியணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். சோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் இங்க இருக்கக்கூடிய மதங்கள்ல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஐடியாலஜிஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றக்கூடியது. சோ அதனால சீர்திருத்தவாதியா சொல்லி சொல்ல போறாரு. சோ விதவைகள் மறுமணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விடோ ரீமேரேஜ் அப்புறம் வந்து பாலிகமியை வந்து என் பண்ணும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா அந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், TNPSCல கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகேவா எதை பத்தி எல்லாம் பேசுறாரு அப்படின்றது. நெக்ஸ்ட் பகுத்தறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுத்தறிவு மற்றும் மனிதாபிமானம். ஓகேவா ஹியூமனிட்டி அண்ட் ரேஷனல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பகுத்தறிவு மற்றும் மனிதாபிமானத்தை வந்து மக்களிடையே வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேவா ஒற்றை கடவுள் கோட்பாட சொல்றாரு, மோனோதீசியம் சொல்றாரு, விதவைகள் மறுமணம் பண்றோம்னு சொல்லி சொல்றாரு, பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு, பாலிகமி ஒரு ஆண் நிறைய பெண்களை திருமணம் பண்ணக்கூடியது வந்து முடியணும்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் வந்து மனிதாபிமானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா இப்போ இந்த விஷயத்த யோசிச்சாலே நமக்குள்ள சண்டை இருக்காது மோஸ்ட்லி. ஓகேவா நிறைய பேர் வந்துட்டு அடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டாலே பெருசா பிரச்சனை இருக்காது. இதை வந்து முற்காலத்திலே யார் பேசினா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பேசியிருக்காங்க. ஓகேவா மனிதாபிமானம் மற்றும் பகுத்தறிவு. ஓகேவா எல்லாத்தையும் பகுத்து அறியணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. 2 பாத்தீங்கன்னா நவீன இந்திய வரலாற்றில் ராஜாராம் மோகன் ராயின் தாக்கம். ஓகே எதை பத்தி பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காலத்துல இந்த உபநிடங்கள் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. உபனிஷத்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உபனிஷத்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உபநிடங்கள். ஓகேவா இந்த மாதிரி உபநிடங்கள்ல வந்து என்ன சொல்லியிருக்கு, அதாவது இவர் வந்து ஒரு ரிஃபார்மிஸ்ட் நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா இவரு முன்னாடி இருந்த அந்த விஷயங்கள் இந்த உபநிடங்கள் இதெல்லாத்தையும் வந்து பின்பற்றினாரா சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பின்பற்றினாரு. ஓகேவா அதுக்குள்ளாரவே நம்ம மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு. ஓகேவா அதாவது இங்க இருக்க ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய தப்புகளை நம்ம திருத்தணும். ஓகேவா அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா பண்டைய காலத்துல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அந்த உபநிடங்கள். அப்புறம் இந்த வேதாந்த ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஸ்கூல் ஆஃப் பிலாசபின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே அந்த வேதாந்த சம்பந்தப்பட்ட படிக்க விஷயங்கள் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மாற்றுவோம், இருக்கக்கூடிய தப்பான விஷயங்களை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பேசுவார். ஓகேவா Next, okay va. Ivaroda mukkiyama ivar eludina and the books alla da TNPSC la repeated ah kepanga. Books ivar eduthiya ilakkiyangal okay va. Idella TNPSC la repeated ah kepanga. Adha pathi paakaporam. Vara. Okay va. Year wise ah paathittu poidalam. Okay va. Idula irund 1796 to 97 la irund varishiya nama year wise ah paathittu poidalam. Okay va. So 1796 la irund 1797 varaikku na rendu indha varshathukkulla okay va or moonu per sendu or book onu eludranga. Okay maha nirvana appdi solittu or book maha nirvana tantra appdi solittu or book onu eludranga. யாரெல்லாம் எழுதுறாங்க அப்படின்றது டிஎன்பிஎஸ்சில இந்த வாட்டி கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கா சார் அப்படின்னா ஸ்கூல் புக்ல இதெல்லாம் இல்ல. ஓகேவா, ஸ்கூல் புக்ல இல்ல, நான் நம்மளா எடுத்துக்க பாயிண்ட் தான். சோ கேரி அப்புறம் வித்யாவாகிஷ் அண்ட் ராய், ஓகேவா, ராஜாராம் மோகன் ராய் மூணு பேர் சேர்ந்து நமக்கு மகா நிர்வாண தந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து 1796 இருந்து 97 மூணு பேர் சேர்ந்து எழுதின புத்தகம். ஓகேவா, மகா நிர்வாண தந்திரம் அப்படின்ற ஒரு புத்தகம். எத்தனை பேர் சேர்ந்து எழுதினாங்க? மூணு பேர் சேர்ந்து எழுதினாங்க. யார் யாரெல்லாம்? ஓகேவா, தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இயர் தேவையா சார்? இயர் தேவை கிடையாது, நம்ம படிக்கிறதுக்காக ஒரு ஃப்ளோவா நான் இயர் போட்டிருக்கேன். இயரை வேணும்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எதுக்கு இயர் தேவைன்னு நான் தெளிவா சொல்லிடுவேன். ஓகேவா, நெக்ஸ்ட் 1804 சார் 1801 1802 எல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லையா அப்படின்னா பெருசாலாம் நமக்கு ஒண்ணும் இல்லை, முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகேவா, சோ 1804 நமக்கு ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓகே துஃபத் உல் முவாஹுதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எழுதுறாரு. ஓகேவா, இது ஒரு புக்கு தான், துஃபத்துல் முஹாவுதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒன்று எழுதுறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம், டிஎன்பிஎஸ்சில ரீசெண்டா கேட்டாங்க. இதை மாதிரிதான் மதன் மோகன் மால்வியா இருக்காரு, சாரி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எழுதுனா ஒரு புக்கு பேரை வச்சு கேட்டாங்க, இது யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு. அதை மாதிரியே இந்த புத்தகத்தை பேரை கொடுத்து இது யார் எழுதுனா டிஎன்பிஎஸ்சில. இவ்வளவுதான் சிம்பிளா இருக்கும் கொஸ்டின், ஆன்சர் மட்டும் தான் நமக்கு தெரியும், ஒரே ஒரு பேர் தான் ஆன்சர் ஆகும், ஆனா அதுதான் யாருன்னு தெரியாது. சோ இந்த மாதிரி புத்தகத்தோட பெயர்கள்லாம் தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, துஃபத்துல் முவாஹுதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு 1804 1804ல. நெக்ஸ்ட் ஓகேவா, பெண்களுக்கு கல்வி வேண்டும், இது யாருமே சொல்லியாச்சு. பெண்களுக்கு கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரங்கள் அப்படின்றதெல்லாம் மேற்கொள்றாரு. ஓகேவா, பெண்களுக்கு கல்வி கொடுத்தே ஆகணும், பெண்கள் தான் வந்து பெண்களுக்கான கல்வி கொடுத்தாதான் அவங்க வந்து மேம்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பல வருஷத்துக்கு முன்னாடியே பேசுறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்லி எஜுகேட்டட் ஃபார் எஜுகேஷன் ஃபார் உமன். அப்புறம் 1814 வந்து ஆத்மீய சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தொடங்குறாரு. ஓகேவா, 1814 இது ரொம்ப 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 முக்கியமானது. ஆத்மீய சபா எதுக்கானது சார்? இந்த ஆத்மீய சபா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிபேட்ஸ் பண்ணுவாங்கல்ல, டிஸ்கஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, எதை வச்சு சார்? ரிலீஜியஸ் டிஸ்கஷனுக்காக. ஓகே, நமக்கு வந்துட்டு இந்த அக்பர் ஒன்று கட்டியிருப்பார், இதே மாதிரி தான். ஓகே, அந்த ரிலீஜியஸை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பில்டிங் ஒன்று கட்டி அங்கே உட்காந்து அந்த டிஸ்கஷன் டிபேட்ஸ் எல்லாம் போகும். அதை மாதிரியே ரிலீஜியஸ் ஓகேவா மதங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய விவாதங்கள் அந்த விஷயங்கள்லாம் விவாதிக்கிறதுக்காக ஒரு சபை ஒன்று தொடங்குறாரு. அதுக்கு பேர் தான் ஆத்மீய சபை. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். 1814 தொடங்குறாரு. ஆத்மீய சபையை தொடங்கியது யார்? இவ்வளவுதான் டிஎன்பிஎஸ்சில கொஸ்டினா இருக்கும். இல்லாட்டி 1815 ஆத்மீய சபை அப்படின்றது ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இப்படி லைன் கொடுத்து இது கரெக்டா தப்பா இப்படிதான் டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. ஓகேவா, சோ ஆத்மீய சபை ரொம்ப முக்கியமானது. ஆத்மீய சபை எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னா கல்கத்தால தான் தொடங்குறாரு, அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இது யாருமே சொல்லியாச்சு. ஓகேவா, பெண்கள் வந்துட்டு ஆண்களுக்கு அடிமை கிடையாது. ஓகேவா, பெண்களை விட ஆண்கள் எந்த இடத்துலையும் உயர்ந்தவங்க கிடையாது, எல்லாருமே சமமானவங்க தான். ஓகே, ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பெருசா படிப்போம்ல, அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான் பேசியிருக்காரு. ஓகேவா, பெண்களும் ஆண்கள் எல்லாமே ஒரே மாதிரி, எல்லாருமே மனுஷங்க தானே, எல்லாருக்கும் ஒரே உரிமை தானே இருக்கணும். ஓகேவா, பெண்களை விட ஆண்கள் எந்த இடத்துல உயர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா, விமன் வேர் இன்ஃபீரியர் டு மென் அப்படின்றத வந்து இவர் வந்து அப்போஸ் பண்றாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போஸ் தி ப்ரிவலிங் ஐடியாஸ் தட் உமன்ஸ் வேர் இன்ஃபீரியர் டு மென். ஓகேவா, பெண்களை விட ஆண்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே கிடையாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காவே பேசுறாரு. நெக்ஸ்ட் 1821 பாத்தீங்கன்னா நம்ம இது யாருக்குமே நம்ம கொஸ்டினாவே பார்த்திருப்போம். இது ரீசெண்டா நடந்த ஒரு டார்கெட் ஒன் ஃபெஸ்டிவல்ல வந்துட்டு இது கொஸ்டினாவே பார்த்திருப்போம். ஓகேவா, ரெண்டு நியூஸ் பேப்பர் தொடங்குறாரு. ஒரு நியூஸ் பேப்பர் பேரு சாம்பத் கவுமுதி அப்படின்னு சொல்லிட்டு, சார் கவுமுடி அப்படின்னு சொல்லிட்டு 1821 1821ல சாம்பத் கவுமுடி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று மீரத்துல் அக்பர் அப்படின்றது 1822. ஓகேவா, ரெண்டு பத்திரிகையை தான் தொடங்குறார். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு பத்திரிகை நமக்கு ஸ்கூல் புக் கிளாஸ் ஸ்கூல் புக்ல இருக்கா அப்படின்னா 12th ஹிஸ்டரி புக்ல இருக்கு இந்த ரெண்டு பத்திரிகையின் பேருமே. ஓகேவா, 1821 ஒரு ஒரு பெங்காலி பத்திரிகை, ஓகேவா ஒரு வங்கமொழி பத்திரிகை ஒன்று தொடங்குறார். அதுக்கு பேரு சாமத் கவுமுடி அப்படின்றது. ஓகேவா, 1821. அதுவே மீரத்துல் அக்பர் அப்படின்னு சொல்லி இருக்கு சார். ஓகேவா, இது ஒரு முஸ்லீம் பேர் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இது ஒரு பாரசீக மொழியில தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகையின் பெயர். ஓகேவா, பெர்ஷியன் நியூஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல தான் வந்து பண்டைய காலத்துல ஓகேவா ஏன்ஷியன்ட் ஃபீமேல் ரைட்ஸை பத்தி பேசியிருக்காரு. இதுல வந்துட்டு ஒரு காலம் ஒன்னே எழுதியிருக்காரு. ஓகேவா, பண்டைய காலத்துல இருந்த பெண்களின் உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமே வந்து மீரத்துல் அக்பர்ல வந்து எழுதியிருக்காரு. 1822ல தொடங்கின மீரத்துல் அக்பர்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1917 வந்துட்டு டேவிட் ஹாருடன் இணைந்து கல்கத்தால இந்து கல்லூரி அப்படின்றத ஒன்று தொடங்குறார். ஓகேவா? சோ இந்து கல்லூரி எங்க தொடங்குறார் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னா கல்கத்தால தொடங்குறார். ஓகே, ஆனா நிறைய பேர் ஹிந்து காலேஜ் தொடங்கியிருப்பாங்க. நமக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் பார்த்திருப்போம். ஓகேவா? பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி தொடங்கியிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சாரி, சென்ட்ரல் ஹிந்து காலேஜ். ஓகேவா? மத்திய இந்து கல்லூரி தொடங்கியிருப்பாங்க. பிற்காலத்துல அது பனாரஸ் இந்து கல்லூரியா மாறும். ஓகேவா? அத மாதிரியே நமக்கு 1817 ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு கல்கத்தால ஒரு இந்து கல்லூரி அப்படின்றத தொடங்குறாரு. யாரோட சேர்ந்து தொடங்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு டேவிட் ஹேர் அப்படின்றவரோட சேர்ந்து. ஓகேவா? டேவிட் ஹேர் அப்படின்ற ஒருத்தரோட சேர்ந்து தொடங்குனதான் இந்து கல்லூரி கல்கத்தால 1817. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1823 நமக்கு பதியா பிரதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று எழுதுறாரு. ஓகேவா? பதியா பிரதான் ஆர் மெடிசின் ஃபார் தி சிக், அதாவது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கான மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று எழுதுறாரு. ஓகேவா? இந்த பதியா பிரதான் யார் எழுதினது டிஎன்பிசில கேட்டாங்க அப்படின்னா 1823 ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் எழுதப்பட்டது. ஓகேவா? எழுதின புத்தகங்கள், இந்த நியூஸ் பேப்பர், இதை வச்சுதான் டிஎன்பிசில கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இவரோட பர்சனல் லைஃப் வச்சு கேட்கறது 1-2 கொஸ்டின் கேட்கலாமே தவிர எல்லா கொஸ்டின் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ பதியா பிரதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு 1823 நமக்கு எழுதுறாரு ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். அதுக்கு இன்னொரு ஒரு பேர் மெடிசின் ஃபார் தி சிக், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு புக் 1824 1924 1924 ஒரு புக் Prospects of Christianity in India அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று எழுதுவார். ஓகே, Prospects of Christianity in India, இது டிஎன்பிசில யாருனே கொஸ்டினா கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா? சோ ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா அப்படின்ற புக்கு ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் 1824 1824 எழுதுறார். ஓகேவா? சரி, ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான். ஓகேவா? இதுதான் டிஎன்பிஎஸ்ல நமக்கு ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கிறது. பிரம்ம சமாஜை யாரு ஆரம்பித்தா? ஓகே, ஹூ ஃபவுண்டர் தி பிரம்ம சமாஜ்? ஓகே, ஆகஸ்ட் 20 1828. இந்த 1828 ஆகஸ்ட் 20 நல்லா ஞாபகம். 1828. ஓகேவா? பிரம்ம சமாஜ் அப்படின்றது வந்து தேவேந்திரநாத் தாகூர் இருக்கார்ல, அதாவது வேற யாரும் கிடையாது, நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல அவரோட அப்பா. அந்த ரவீந்திரநாத் தாகூர் அவரோட அப்பாவோட சேர்ந்து நமக்கு பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து தொடங்குறார். ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஒரு சீர்திருத்த இயக்கத்தை வந்து தொடங்குறார், அதுதான் பிரம்ம சமாஜ். ஓகேவா? நிறைய விஷயங்கள் இவ்வளவு நாள் அவர் சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த விஷயங்கள்லாம் இந்த இயக்கத்தை வச்சு முன்னெடுக்கிறார். பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும், விதவை மறுமணம், இந்த சதி ஒழிப்பு, இதுக்கான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறார். அதுக்காக ஒரு இயக்கத்தை தொடங்குறார். அதுக்கு பேர் தான் பிரம்ம சமாஜ். 1828 ஆகஸ்ட் 20 யாரோட சேர்ந்து? தேவேந்திரநாத் தாகூர் அவர்களோட சேர்ந்து. ரொம்ப 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 முக்கியம், டிஎன்பிசில எப்படியா கேட்கக்கூடியது. ஓகேவா? அப்புறம் அது போக ஒரு கோயில் ஒண்ணு கட்டுறார். ஓகேவா? எங்க சார்? கல்கத்தால ஒரு கோயில் ஒன்று கட்டுறாரு. ஆனா அந்த கல்கத்தால இருக்கக்கூடிய கோயில டிஎன்பிசி கொஸ்டின். ஓகேவா? ஹி பில்ட் அ டெம்பிள் அட் கல்கத்தா வித் காட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஓகே, கடவுள்களோட படங்களை வச்சு ஒரு கோயில் ஒன்று கட்டினார் அப்படின்னா அந்த கோவில கடவுளோட படங்களே இருக்காது. ஓகேவா? ஹி பில்ட் அ டெம்பிள் அட் கல்கத்தா வேர் தர் வாஸ் நோ இமேஜ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு. ஓகேவா? கடவுள்கள் படங்கள் இல்லாத ஒரு கோயில் ஒன்றை கட்டுறாரு. எங்க? கல்கத்தாவில். ஏன் சார் கடவுளோட படங்களே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆன்டி ஐடாலிட்ரி கான்செப்ட்ல இருக்கார். ஓகே, அதாவது கடவுள் சிலை எதிர்ப்பு. ஓகேவா? கடவுள் உருவம் அந்த எதிர்ப்பு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால எந்த ஒரு கடவுளோட படமுமே இல்லாம நமக்கு ஒரு கோயில் அப்படின்றத கல்கத்தால கட்டுறாரு. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் நமக்கு கொஸ்டின்ல ஒரு வாட்டி எப்படி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் ஒரு இந்த மாதிரி ஒரு போட்டோவே இல்லாம ஒரு கோயிலை கட்டினார் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசில ஒரு லைன் கொடுத்திருந்தாங்க. ஓகே, கட்டினவர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து ஓகேவா, சதி. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஓகேவா? உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேவா? அந்த காலத்துல ஒரு பெண்ணோட கணவன் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கணவனை வந்து ஒரு வச்சு இந்த தீயை வச்சு எரிப்பாங்களா, அந்த மாதிரி எரிக்கும் போது அந்த பெண்ணும் அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃபும் அதுல விழுந்து அப்படியே இறந்துடணும் அப்படின்றது ஒரு காலத்துல இருந்த பழக்கம், இந்தியால இருந்த கூடிய ஒரு பழக்கம். அதான் உடன்கட்டை ஏறுதல். இந்த உடன்கட்டை ஏறுதலை வந்து தடை பண்ணணும். ஓகேவா? அதுக்கான விஷயங்கள் நிறைய முன்னெடுக்கிறார், நிறைய பேசுறார். ஓகேவா? நிறைய பெண்கள், அதுதான் அவர் விதவை திருமணத்தை பத்தி ஆதரிச்சு பேசுறாருல, அப்ப கண்டிப்பா இதை ஒழிக்கணும். இதை ஒழிச்சாதான் விதவையே முதல்ல இருப்பாங்க. ஓகேவா? இல்லாட்டி அவங்களும் செத்து போயிருவாங்களா, விதவையும் தான் சேர்த்து செத்து போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விதவை திருமணம் வேண்டும்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து சதி ஒழிப்பு எப்படியா பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து அந்த காலத்துல நமக்கு கவர்னர் ஜெனரலா நமக்கு வைஸ்ராய் சாரி கவர்னர் ஜெனரலா நமக்கு வில்லியம் பென்டிக் இருக்கார். இந்த வில்லியம் பென்டிக் நிறைய முயற்சிகள் முன்னெடுத்து வில்லியம் பென்டிக் ஒரு சட்டம் கொண்டு வரார். அதுதான் அபாலிஷன் ஆஃப் சதி. ஓகேவா, சதி ஒழிப்பு சட்டம் அப்படின்றது கொண்டு வரார் 1829ல 1829. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 1829ல அபாலிஷன் ஆஃப் சதி ஆக்ட் ஓகேவா வில்லியம் பென்டிக் கொண்டு வராரு. யாரோட முயற்சியினால் கொண்டு வரார் அப்படின்றதான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ராஜாராம் மோகன் ராய் அவர்களின் முயற்சியினால் கொண்டு வருகிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது 1829. ஓகே, பிரம்ம சமாஜ் 1828. அதுக்கு அடுத்த வருஷமே 1829ல நமக்கு சதி ஒழிப்பு அபாலிஷன் ஆஃப் சதி அப்படின்றது. ஓகேவா, நெக்ஸ்ட் 1830ல என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து இங்கிலாந்து கிளம்பி போறாரு. எதுக்காக சார் இங்கிலாந்து கிளம்பி போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டத்தோடு போறார். அப்பதான் இவ்வளவு நாள் ராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரிஜினல் பேர் என்ன சார், அவரோட ஒரிஜினல் பேர் ராம் மோகன் ராய் தான். ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்றது ராஜான்றதா அவர் கொடுக்கப்பட்ட பட்டம். யார் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு முகலாயர்கள் படிச்சிருப்போம். ஓகே, அதுல லேட்டர் முகல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பிந்தைய முகலாயர்கள், இந்த பிந்தைய முகலாயர்கள் நம்ம பெருசா படிக்க மாட்டோம், அது தேவையும் கிடையாது. அதுல ஒரு முகலாய மன்னனா வரக்கூடிய இரண்டாம் அக்பர் இருக்கார்ல, அந்த இரண்டாம் அக்பர் தான் இவருக்கு ராஜா அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறார். இதுவும் டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஹூ கேவ் தி டைட்டில் ராஜா டு ராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, முகல் எம்பரர் அக்பர் டூ, இரண்டாம் அக்பர் தான் கொடுக்குறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இவர் ஏன் சார் அவரை இங்கிலாந்துக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த காலத்துல பென்ஷன் வந்துட்டு இருக்கும். இந்த முகலாய மன்னர்களுக்கு எல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பென்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பென்ஷன் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு காலத்துல அப்போ முன்னாடியே பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், அந்த காலத்துல ஒரு 100 ரூபா அப்படின்றதே ஒரு பெரிய காசு தான். எனக்கு 100 ரூபா பத்த மாட்டேங்குது, எனக்கு ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு வா, எனக்கு 10,000 ரூபா ஸ்டைபண்ட் கொடுக்குற மாதிரி நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து பேசுறதுக்காக அனுப்பிச்சுடுறாரு. ஸோ ராஜா அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து ராஜாராம் மோகன் ராய் எனக்காக அங்க போய் பேசிட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. அவரும் பேசி அவருக்கு அதிகமான காசும் வாங்கி கொடுக்குறாரு. அதுவும் உண்மை. ஓகேவா, சோ அதனால இவர் 1830ல நமக்கு இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொள்றார். எதனால அக்பர் டு அக்பருக்கு நமக்கு அந்த ஸ்டைப்னு சொல்லக்கூடிய மாத ஊதியம் அதிகமா வரணும் அப்படின்றக்காக போறார். ஓகேவா, டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, எந்த மன்னரை போய் பார்த்தாரு இங்கிலாந்துல அப்படின்றத டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, எந்த மன்னர் போய் பார்க்காரு அப்படின்னா, டு தி கோர்ட் ஆஃப் கிங் வில்லியம் 4, 4வது வில்லியம். ஓகேவா, 4வது வில்லியமின் அவைக்கு போய் அவருக்காக பேச போறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் டிஎன்பிஎஸ்சில. இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா சார் அப்படின்னா, நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நம்ம இவர் வாஞ்சிநாதன் இருக்கார்ல, அவர் ஒருத்தர் சுட்டுக் கொண்டிருப்பார் ஆசுதுரையை. இந்த சுட்டுக் கொள்ளும் போது இங்கிலாந்துல மன்னராக இருந்தவர் யார்? டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஏன்னா அதுக்குள்ள ஒரு கதை ஒண்ணு இருக்கு, அதனாலதான் ரிலேட் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, இதையும் வேணா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 4வது வில்லியம் அப்படின்ற ஒரு மன்னரோட அவைக்கு தான் அவர் போறார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு பள்ளிகள் கல்லூரிகள்ல ஆங்கில மொழி. ஓகேவா, அது போக மேற்கத்திய அறிவியல். ஓகேவா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் வெஸ்டர்ன் சயின்ஸ் அப்படின்றத ஸ்கூல் காலேஜுக்கு கொண்டு போகணும். ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த வெஸ்டர்ன் ஐடியாஸ் அப்படின்றது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும். இங்க இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், இதுல நான் வெளியில வரணும் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் மொழியை கத்துக்கோங்க. அது போக நமக்கு அங்க இருக்கக்கூடிய மேற்கத்திய அறிவியல்னு சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் சயின்ஸை கொண்டு வாங்க. ஓகே, அப்படி கொண்டு வந்தா அங்க நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் எஜுகேஷனுக்காக பேசியிருப்பார். ரொம்ப முக்கியம். இவர் வெஸ்டர்ன் எஜுகேஷன் சப்போர்ட்டரா அப்படின்னா கண்டிப்பா வெஸ்டர்ன் எஜுகேஷன் சப்போர்ட்டர் தான். இந்த மேற்கத்திய கல்வின்னு சொல்லக்கூடிய ஆங்கில கல்வி இருக்குல்ல, அதுக்கு இவர் ஆதரவானவர் தான். ஓகேவா, கடைசியா இவர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் செப்டம்பர் 27 1833ல இறந்து போறார். ஓகேவா, ஹி டைட் ஆன் செப்டம்பர் 27, 1833. ஓகேவா, சோ இதையும் வேணா நோட் பண்ணி, இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த இறந்ததெல்லாம் பெருசா நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, 1823ல இறந்து போயிறாரு. 1833 செப்டம்பர் 27 இறந்து போயிறார். கடைசியா 1983ல ஓகே இவரோட உடல் எங்க புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஈஸ்ட் பிரிஸ்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் ஒண்ணு இருக்கு, அங்கதான் புதைச்சிருப்பாங்க. ஓகே, அங்க இருக்கக்கூடிய அந்த பிரிஸ்டால் மாகாணத்துல உள்ள ஒரு மியூசியத்துல இவருக்கான ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ராஜாராம் மோகன் ராயை வச்சு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு எக்ஸிபிஷன் அப்படின்றது நடத்தப்பட்டுச்சு. எப்ப சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1983, 1983ல பிரிஸ்டால்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் இருக்குல்ல, அங்க ஒரு எக்ஸிபிஷன் அப்படின்றது நடக்கப்பட்டுச்சு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்காட்சி, எக்ஸிபிஷனா கண்காட்சி, ஒரு முழு அளவிலான ஒரு கண்காட்சி அப்படின்றது நடத்தப்பட்டுச்சு 1983. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ராஜாராம் மோகன் ராய் அவர்களை வச்சு டிஎன்பிஎஸ்சில நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா, சரி இப்போ யாரும் கேளுங்க, யாருக்கு எது டவுட்ஸ் இருக்குதா? ஓகே, யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? ராமரவி, வெரி குட். இந்த விவாதம் அதெல்லாம் நமக்கு பெருசா தேவையில்லை. ஓகேவா, நமக்கு அந்த சட்டம் வந்திருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, வெரி குட். அதெல்லாம் நமக்கு சொல்லலாம் பட் ஆனா அதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துட்டு இருக்கும் அது தேவையும் கிடையாது ஓகேவா அதெல்லாம் நீங்க உட்கார்ந்து கத்துக்கோங்க சார் நான் நடத்துறேன்ல நீங்க சொல்ற இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் எனக்கு போதுமா சார் அப்படினா கண்டிப்பா கிடையாது நல்லா ஞாபகம் ஒரு ஆபீசர் ஆக கூடியவங்க எல்லாத்தையுமே டீடைலா தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஓகேவா அந்த மாதிரி தப்புகளை நானே பண்ணியிருக்கிறேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சோ இது மட்டும் போதுமா இதை மட்டும் நான் பாத்துட்டு போனா டிஎன்பிஎஸ்லாம் எல்லாத்தையும் போடலாமா அப்படினா கிடையாது இவரை பத்தி நீங்களும் உட்கார்ந்து தெரிஞ்சுக்கோங்க தப்பே கிடையாது ஓகேவா ஒவ்வொன்றத்தையா தேடி தேடி தெரிஞ்சுக்கோங்க உங்களை நீங்களே வளர்த்துக்கோங்க ஓகேவா சரி வேற யாராவது டவுட்ஸ் இருக்குதா ஓகே கவின் பாலா 1815 தானே சார் ஆத்மீய சபா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஓகே அது ஒரிஜினலா 1814 தான் தலைவா நிறைய இடத்துல கொஞ்சம் தப்பா கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதில் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு சரி ஓகே டுடே டெஸ்ட் டாபிக் சொல்லுங்க சார் கோகிலா கோகிலா தெளிவா இருக்கீங்கம்மாண்ணா வேற லெவல் நீங்க ஓகேவா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ் அப்படின்ட்டு டார்கெட் 160 கிடையாது மிஷன் குரூப் 4 கிடையாது ஓகேவா இன்னைக்கு 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பாலிட்டி கிளாஸ் இருக்கு எனக்கு ரிசர்வேஷன் கிளாஸ் கொண்டு போயிருப்பாங்க அதோட பார்ட் 2 இருக்கு அப்புறம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மனோசார் கிளாஸ் ஒன்று இருக்கு 7 மணிக்கு மேக்ஸ் கிளாஸ் இருக்கு ஓகேவா சரி வர்ஷினி ஆர்எஸ் நீங்க வராண்டா ரேஸ்ல இருக்கக்கூடிய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் உங்களுக்கு சூப்பர் பேட்ச் அப்படின்றது ஓகேவா இப்போ ரேஸ் ஆப்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ரேஸ் ஆப்ல வீடியோ ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு ஓகேவா ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஜாயின் பண்ணாங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் முடிஞ்சிருச்சு அதனால அவங்க சூப்பர் பேட்ச் அப்படின்ட்டு அட்டென்ட் பண்றாங்க வர்ஷினி ஓகேவா சரி ஓகே இவர் புக் இருக்கா பிருத்திவிராஜ் இவர் புக் இருக்கானா என்ன புக்கு கேட்குறீங்கன்னு புரியல எனக்கு ஓகே மிஷன் குரூப் 2 எப்போ ரம்யாராஜ் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் சொல்லிடுறேன் மிஷன் குரூப் 2 ஏன்னா அதுக்கு ஒரு ஷெடியூல் பண்ணல நம்ம யாருக்குனே இப்படி ஒரு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் பிளான் பண்ணணும்ல அந்த பிளானிங் ரொம்ப அவசியம் இல்லை பிளானிங் உங்களுக்கும் தேவை எனக்கும் தேவை ஓகே நமக்கும் தேவை ஓகே அதனால அந்த பிளானிங் எல்லாம் டீட்டெயிலாக போட்டுட்டு உங்களுக்கான அறிவிப்பு அப்படின்றது கூடிய சீக்கிரம் மிக விரைவில் எதிர்பார்க்கப்படலாம் அது இந்த வாரம் கடைசியாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஓகேவா ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நான் சொல்லிடுறேன் மிஷன் குரூப் 2 ரம்யாராஜ் சொல்லிட்டேன் சரி விவேகானந்தர் பத்தி போடணுமா என்ன போடுறீங்கன்னு தெரியலையே சரி சரி மிஷன் குரூப் 2க்கு தான் தாரணி சொல்லியிருக்கேன் நான் ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் ஓகேவா யாருக்கும் எதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் ஓகேவா ஸோ ஈவினிங் இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்தையும் பாருங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படியே நாலேஜை வளர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ தேங்க்யூ பை பாய் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் ஓகேவா தேங்க்யூ பை பாய் முடிச்சுக்கோங்க